வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது 1940களில் ரசிகர்களின் கதாநாயகியாகவும் எம்ஜிஆரால் அக்கா என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்டவருமான டி ஆர் ராஜகுமாரி அவர்களை பற்றித்தான். தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் ராஜாகி என்று இயற்பெயர் கொண்ட டி ஆர் ராஜகுமாரி தஞ்சாவூரில் 1922 மே 5 ராதாகிருஷ்ணன் ரங்கநாயகி தம்பதியருக்கு முதல் மகளாக பிறந்தார். இவருடைய தாய் வழி பாட்டியானவர் புகழ்பெற்ற இசை மேதை தஞ்சை குசலாம்பாள் ஆவார். ராஜகுமாரி பிறந்த சில நாட்களிலேயே தந்தையை இழந்தார். கலை குடும்பத்தில் பிறந்த ராஜகுமாரிக்கு நடனம், பாடல், நடிப்பு என பன்முக திறமைகள் இயற்கையிலேயே வெளிப்பட்டது. இவருடைய தம்பி டி ஆர் ராமண்ணா பிற்காலத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக விளங்கியவர். தந்தையை இழந்த பின் வறுமை சூழல் தொடர்ச்சியாக வாட்டி வதைத்து வந்த நிலையில் வேறு வழியின்றி குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் டி ஆர் ராஜகுமாரி. சென்னையில் தங்கியிருந்த ராஜகுமாரியின் அத்தையான நடிகை எஸ்.பி.எல். தனலட்சுமியை ஒரு படத்திற்காக ஒப்பந்தம் செய்வதற்கு அவருடைய வீட்டிற்கு எம்.கே. தியாகராஜ பாகவதரையும் எம்.எஸ். சுப்புலட்சுமியையும் திரை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த இயக்குனர் கே. சுப்பிரமணியம் சென்றிருந்தார். அப்போது தனலட்சுமியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கருப்பு நிறம் கொண்ட ஒரு பெண் அவ்விடத்திற்கு வந்து கே. சுப்பிரமணியத்திற்கு காஃபி கொண்டு வந்து தந்தார். வேலைக்காரியோ என்றெண்ணிய இயக்குனர் கே. சுப்பிரமணியம் யார் இந்த பெண் என்று தனலட்சுமியிடம் விசாரித்த போது இவர் தன்னுடைய உறவுக்கார பெண் என்றும் உதவிக்காக தன் வீட்டில் தங்க வைத்திருப்பதாகவும் கூறினார். உடனே நாளைக்கு இப்பெண்ணை அழைத்து வாருங்கள், மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் என்று கே. சுப்பிரமணி கூறி சென்று விட்டார். பிறகு மறுநாள் ஸ்டுடியோவுக்கு சென்றார் ராஜகுமாரி. அங்கே அக்காலத்தில் புகழ்பெற்ற மேக்கப் மேன் ஹரிபாபுவுக்கு ஃபோன் செய்து ஒரு பெண்ணை மேக்கப் டெஸ்டுக்காக அனுப்புகிறேன், அவருக்கு மேக்கப் போட்டு அனுப்புங்கள் என இயக்குனர் சுப்பிரமணியன் கூற அறையிலேயே காத்திருந்தார் மேக்கப் மேன். அப்போது கரிய நிறத்துடன் உள்ளே நுழைந்த பெண்ணை பார்த்து மிரண்டு போன மேக்கப் மேன் யாரம்மா நீ என்று கேட்க, என் பெயர் ராஜாயி, மேக்கப் டெஸ்டுக்காக சுப்பிரமணியம் சார்தான் வரச் சொன்னார் என்று கூறவே தலை கிறுகிறுத்தது மேக்கப் மேன் ஹரிபாபுவுக்கு. உடனே இயக்குனர் சுப்பிரமணியத்தை நோக்கி ஓடி சென்று, உண்மையிலேயே வந்த பெண்ணுக்கு மேக்கப் போட சொல்கிறீர்களா என்று கேட்க அவரும், ஆமாம், நான் தான் வரச் சொன்னேன், நீ மேக்கப் போடு என்று கூறினார். பின்பு அரை மனதுடன் ராஜாயிக்கு மேக்கப் போட்டு அனுப்பினார் ஹரிபாபு. அதன் பின் பல வடிவங்களில் எடுக்கப்பட்ட ராஜாயின் போட்டோக்களை பார்த்த இயக்குனர் சுப்பிரமணியத்துக்கும் மேக்கப் மேன் ஹரிபாபுவுக்கும் தன் கண்களை தானே நம்ப முடியவில்லை. ஏனெனில் எதிர்பார்த்ததற்கு மேலாக அழகு தேவதையாக காட்சியளித்தார் ராஜாயி. பிறகு ராஜாயிடம், என் படத்தில் நீ நடிக்கப் போகிறாய் என்று இயக்குனர் சுப்பிரமணியம் கூறியவுடன் ஏதோ ஒரு தோழி வேடம்தான் தனக்கு கிடைக்கப் போகிறது என்றெண்ணிய ராஜாயிக்கு அடித்ததோ ஜாக்பாட். ஆம், கச்ச தேவயானி என்ற படத்தில் கதாநாயகி வேடம். இயக்குனர் சுப்பிரமணியம்தான் ராஜாயி என்ற பெயரை திரைப்படத்திற்காக டி ஆர் ராஜகுமாரி என மாற்றினார். இதன்பின் 1941 வெளிவந்த கச்ச தேவயானி தமிழக திரையரங்குகளில் 25 வெற்றிகரமாக ஓடியது. இதன்பின் அதே ஆண்டில் அமெரிக்க டைரக்டர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் டி ஆர் ராஜகுமாரி நடித்த சூரிய புத்திரியும் நன்றாக ஓடியது. இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டிலேயே பி யு சின்னப்பாவுடன் இணைந்து நடித்த மாடர்ன் தியேட்டர்ஸின் மனோன்மணி சூப்பர் ஹிட் ஆனது. சின்னப்பா ராஜகுமாரியின் ஜோடி பொருத்தம் பிரமாதம் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. இப்படத்தில் இடம்பெற்ற நடையலங்காரம் கண்டேன் என்ற பாடல் மிகவும் பிரபலமாகும். 1943 எம்.கே. தியாகராஜ பாகவதருடன் சிவகவி என்ற வெற்றி படத்தில் ராஜகுமாரி நடித்தார். இதன்பின் 1944 தமிழ் திரையுலகில் மாபெரும் வெற்றி கண்ட ஹரிதாஸ் படத்தில் பாகவதருடன் ரம்பா என்ற கதாபாத்திரத்தில் இணைந்து டி ஆர் ராஜகுமாரி நடித்தார். இப்படம் 3 தீபாவளிகளை தாண்டி சரித்திரத்தில் இடம் பிடித்ததாகும். இப்படத்தில் இடம்பெற்ற மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று எம்.கே. டி. பாகவதர் பாட டி ஆர் ராஜகுமாரி ஆட 500,000 ரசிகர்களை டி ஆர் ராஜகுமாரிக்கு பெற்று தந்தது. இதையடுத்து பி யு சின்னப்பாவுடன் பங்கஜவல்லி திரைப்படத்தில் நடித்தார். 1948 டி ஆர் ராஜகுமாரிக்கு மட்டுமல்ல இந்திய திரைப்பட வரலாற்றையே பிரமிக்க வைத்த ஆண்டாகும்.
30 லட்சம் ரூபாய் செலவில் 1500 திரைக்கலைஞர்களை கொண்டு மிகவும் பிரம்மாண்டமாக ஜெமினி நிறுவனத்தால் எஸ் எஸ் வாசன் தயாரிப்பில் வெளிவந்த சந்திரலேகா திரைப்படத்தில் தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி கதாநாயகியாக டி ஆர் ராஜகுமாரி நடித்த திரைப்படமாகும். சர்க்கஸ் காட்சிகளாக இருக்கட்டும், பிரம்மாண்டமான முரசின் மேல் நடனமாடுவதாக இருக்கட்டும், மின்னல் வேகத்தில் நடனமாடி ரசிகர்களை பிரமிப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றார் டி ஆர் ராஜகுமாரி. சந்திரலேகா மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஹிந்தியிலும் அபாரமாக ஓடி தமிழை விட ஹிந்தியில் பெரும் வசூலை பெற்றது. தமிழ்நாட்டின் 5 சூப்பர் ஸ்டார்களான பியூ சின்னப்பா, எம் கே டி பாகவதர், டி ஆர் மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்தவர் டி ஆர் ராஜகுமாரி. இதய கீதம் படத்தில் டி ஆர் மகாலிங்கத்துடன் டி ஆர் ராஜகுமாரி இணைந்து நடித்தார். மகாலிங்கத்தை விட ராஜகுமாரி பெரியவர் என்பதால் ஜோடி பொருத்தம் பொருந்தவில்லை. 1950 கே ஆர் ராமசாமியுடன் விஜயகுமாரியிலும், 1951 சின்னப்பாவுடன் வனசுந்தரியிலும், 1952 எம் கே டி பாகவதருடன் அமரகவி உள்ளிட்ட 5 படங்களிலும் நடித்துள்ளார். நடிகைகளில் முதன் முதலாக சொந்தமாக சினிமா திரையரங்கம் ஒன்றை கட்டியவர் டி ஆர் ராஜகுமாரி தான். இதன்பின் தனது தம்பி ராமண்ணாவுடன் இணைந்து ஆர் ஆர் பிக்சர்ஸ் என்ற பட கம்பெனியை ஆரம்பித்து வாழ பிறந்தவள் என்ற படத்தையும் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆகியோரை இணைத்து 1954 கூண்டு கிளி என்ற படத்தையும் தயாரித்தார். படம் எதிர்பார்த்த வெற்றியை தராவிட்டாலும் குலே பகாவலி படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்தார். படமும் பெரும் வெற்றியை தந்தது. இதையடுத்து சிவாஜி கணேசனுடன் தங்கப்பதுமை என்ற படத்திலும் நடித்தார். இதனைத் தொடர்ந்து 1963 வானம்பாடி என்ற படத்தில் டி ஆர் ராஜகுமாரி நடித்தார். இப்படமே இவருடைய கடைசி படமாகும். இதன்பின் எத்திரைப்படங்களிலும் நடிக்காமல் தனது தம்பி டி ஆர் ராமண்ணாவுடன் ஸ்ரீநகர் வீட்டில் தன்னை முற்றிலும் கலை உலகம் மற்றும் வெளி உலக தொடர்பிலிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டு அமைதியாக வாழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக கடைசி வரையில் திருமணமே செய்து கொள்ளாமல் தியாகத்துடன் வாழ்ந்தவர். டி ஆர் ராஜகுமாரியை மரணிப்பதற்குள் ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஏங்கி தவித்த நிலையில் ரசிகர்களும் பிரபலங்களும் இருக்க, தனது கொள்கையில் சற்றும் மாறாதவராக தன்னை தனிமைப்படுத்தி கடைசி வரையில் திருமண பந்தத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்தவர் டி ஆர் ராஜகுமாரி. 7 மூத்தவரான எம்ஜிஆர் கூட டி ஆர் ராஜகுமாரியை மரியாதையின் காரணமாக அக்கா என்றுதான் உரிமையுடன் கடைசி வரை அழைத்திருக்கிறார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயத்தில் எந்நேரம் அவரை ராஜகுமாரி தொடர்பு கொண்டாலும் எவ்வேளையாக இருந்தாலும் அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு எம்ஜிஆர் பேசும் அளவுக்கு மரியாதை கொண்டவராக விளங்கினார் டி ஆர் ராஜகுமாரி. மிகப்பெரிய தொகைக்கு அடமானமாக இருந்து வட்டி கட்ட முடியாமல் தவித்த டி ஆர் ராஜகுமாரியின் வீட்டை மீண்டும் மீட்டு தந்து பெரும் உதவியை செய்திருக்கிறார் எம்ஜிஆர். கவியரசு கண்ணதாசன் புத்தகங்களிலும் பத்திரிகைகளிலும் எழுதிய கட்டுரைகளில் டி ஆர் ராஜகுமாரி பற்றி புகழ்ந்தும் பெருமையாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி மறுபிறவி ஒன்று எனக்கிருந்தால் டி ஆர் ராஜகுமாரியின் சகோதரனாக பிறக்கவே விரும்புகிறேன் என்றும், கையெடுத்து வணங்கத்தக்க நடிகைகளில் டி ஆர் ராஜகுமாரி முதன்மையானவர் என்றும் கண்ணதாசன் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். பிற்காலத்தில் ஒரு துறவியைப் போலவே வாழ்ந்தவர் என்றும் டி ஆர் ராஜகுமாரியின் நெருங்கிய தோழியான நகைச்சுவை நடிகை டி பி முத்துலட்சுமியும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கலை உலகில் கொடிகட்டி பறந்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து பிற்காலத்தில் கலை உலகம் மற்றும் வெளி உலக தொடர்பை துண்டித்துக் கொண்டு துறவியைப் போல் வாழ்ந்த அம்மா டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் 1999 மே மாதம் 5 இவ்வுலக தொடர்பையும் முழுமையாக துண்டித்து மறைந்தார். காலங்கள் மாறினாலும் என்றும் நிலையான இடத்தை தனக்கென்று பிடித்து வைத்திருக்கும் அம்மா டி ஆர் ராஜகுமாரியின் நினைவலைகள் இவ்வுலகம் உள்ளவரை என்றும் மறையாது. இதுபோன்ற நடிப்பால் வென்று காவியத்தில் இடம்பெற்றவர்களின் வரலாறுகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்களை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றொரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.